சென்னை பல்கலைக்கழகத்தில் நரேந்திர மோடி பங்கேற்கும் விழாவை நடத்த தடை கோரிய வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. மோடி வருகையை கண்டித்து போராட்டம் நடத்தியோர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி சென்னை பல்கலைக்கழகத்தில் தனியார் அறக்கட்டளை விழாவில் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரி வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு வெள்ளியன்று நீதிபதிகள் மதிவாணன் வாசுகி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வெள்ளியன்று விழா நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் காலதாமதமாக மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி இவ்வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் போலீசாருக்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் பல்வேறு அமைப்பினர் மோடி வருகையை கண்டித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். சென்னை அண்ணா சாலையில் போராட்டக்காரர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சிங்கார வேளரின் பூமியாக, பாரதியின் பூமியாக, பெரியாரின் பூமியாக இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட மண்ணில் மோடியை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி, மத விரோத செயல்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னையில் துவக்கி வைக்கிறோம். மோடி பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மோடியை புறக்கணிப்போம் என்ற இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். தொடர்ந்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கைது செய்த போலீசார் அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். சென்னைக்கு மோடி வருவதை முன்னிட்டு விமான நிலையம் துவங்கி பாரதிய ஜனதா அலுவலகம், சென்னை பல்கலைக்கழகம் வரை 5 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.